இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாக திருவிழாவினை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று பால்குடம் காவடி எடுத்து முருகப்பெருமானை தரிசித்து சென்றனர். முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோயிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் வைகாசி விசாக பெருந்திருவிழா முக்கியமானதாகும். இந்த ஆண்டிற்கான விசாக திருவிழா கடந்த மே 24 காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு தினமும் இரவு 7 புஷ்ப அங்கி அலங்காரத்தில் முருகன் தெய்வானையுடன் உற்சவ சன்னதியில் இருந்து கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்திற்கு வந்து அங்கு நீர் நிரப்பப்பட்ட தொட்டியின் மீது அமைக்கப்பட்டிருக்கும் ஊஞ்சலில் எழுந்தருள்வார். 9 நேற்று வசந்த உற்சவத்தின் நிறைவு விழா நடைபெற்றது. நேற்று முருகன் தெய்வானையுடன் வந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விசாகத்தை முயற்சி அதிகாலை முதலே கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. காலை 5 சண்முகர் சன்னதியில் உள்ள சண்முகர் வள்ளி தெய்வானை சிறப்பு அபிஷேகமும் பாலாபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் காலை 6 கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள விசாகக்கோரர் மண்டபத்தில் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். அங்கு காலை முதல் மாலை வரை பக்தர்கள் கொண்டு வந்த பாலில் சண்முகருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி, புஷ்பக்காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்து கடன் செலுத்தினர். விழாவையொட்டி மதுரை மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் வருகை தந்திருந்த பக்தர்கள் திருப்பரங்குன்றம் ரத வீதிகளில் குவிந்து அரோகரா கோஷம் எழுப்பினர். விழா ஏற்பாடுகளை கோயில் துணை ஆணையர் சுரேஷ் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்தனர். ஓம் சரவண பவாயன். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வைகாசி விசாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி உள்ளிட்டவைகள் எடுத்து வருவார்கள். வழக்கமாக இருப்பதை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக அளவு வெயில் தாக்கம் இருப்பதால் கோயில் நிர்வாகம் சார்பில் திருப்பரங்குன்றம் சன்னதி தெரு மற்றும் கோவில் வாசல் பகுதியில் முழுவதும் தேங்காய் நார் விரிப்புகள் போடப்பட்டுள்ளன. இதனால் பக்தர்களுக்கு வெயிலின் தாக்கம் இருக்காது. மேலும் கோயில் நிர்வாகம் சார்பில் கோவிலுக்குள் பால்குடம் எடுத்து வரும் பக்தர்களுக்கு தனி வரிசை, சுவாமி தரிசனம் செய்ய வருபவர்களுக்கு தனி வரிசை என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். கோயிலுக்கு கூடுதலாக மின்விசிறி மற்றும் ஏர்கூலர்கள் வசதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் அதிகாலை 6 முதல் 10,000 பக்தர்களுக்கு கோயில் சார்பில் கலவை சாதமும் வழங்கப்பட உள்ளதாக கோயில் துணை ஆணையர் சுரேஷ் தெரிவித்தார். மேலும் மதுரை மாநகராட்சி மேற்கு மண்டலம் சார்பில் மண்டல தலைவர் சுவிதா விமல் ஏற்பாட்டிற்கு பக்தர்களுக்கு பல இடங்களில் தண்ணீர் கொண்டு சவர வைக்கப்பட்டது. மேலும் ஆங்காங்கே பக்தர்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கோயில் பகுதி மற்றும் கிரிவலப்பாதை பகுதிகளில் நடமாடும் கழிப்பறை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் கூடுதலாக துப்புரவு பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு நேற்று இரவு முதல் பணியாளர்கள் தீவிர துப்புரவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு பணிகளுக்காக 800 மேற்பட்ட காவல்துறையினால் குறிக்கப்பட்டுள்ளனர். 2 தீயணைப்பு வாகனங்களும் 4 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் திருப்பரம் குன்றத்திலிருந்து ஐயம்.
தினதருமி ஆன்மீக சொந்தங்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆன்மீக சொந்தங்களுக்கு பகிர்ந்து மகிழுங்கள். ஓம் நமச்சிவாய். திருச்சி, திரம்பலம்.